நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. நாகர்கோவிலில் மாநில அளவிலான செஸ் போட்டி நடைபெற்றது. நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் 500-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோப்பட்டி கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சேதமடைந்த தொடக்கப்பள்ளி கட்டிடம் இடிக்கப்பட்டதை அடுத்து கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் மாணவர்கள் பயின்று வருகின்றனர். பக்ரைனில் உயிரிழந்த தன் கணவரின் உடலை நல்ல முறையில் அடக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி ராமநாதபுர ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் மனு அளித்தார். வேதாளை பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் படகு விபத்தில் உயிரிழந்த சூழலில் அவரின் சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டதால் இந்தியாவிற்கு அனுப்ப முடியாது என பக்ரைன் அரசு தெரிவித்தது. சென்னை திருவேற்காட்டில் திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி ஒட்டப்பட்ட போஸ்டரை திமுக நிர்வாகி பிடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பேரூராட்சி மன்ற தலைவருடனான மோதல் காரணமாக போஸ்டரை கழித்ததாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் அருகே சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலங்களை வாலாஜபாத் வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டனர். வேடல் கிராமத்தில் 2 ஏக்கர் நிலமும் இளையனார் வேலூர் ஊராட்சிக்குட்பட்ட வள்ளிமேடு பகுதியில் 4 ஏக்கர் நிலமும் மீட்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் கொணவக்கரை கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு சென்று வர வாகன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கொணவக்கரை கிராமத்தில் வசிக்கும் மாணவர்கள் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கெங்கரை அரசு பள்ளிக்கு தனியார் வாகனங்கள் மூலம் சென்று வருகின்றனர். சீர்காழி அருகே அரசு நிதியுதவி பெறும் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தலைமை ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையத்தில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அங்குள்ள தாய்மார்கள் பாலூட்டும் அறையை சுத்தம் செய்யவும் பயணிகள் அமர இருக்கைகள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அழுகிய பயிர்களுடன் வந்த விவசாயி மனு அளித்தார். பாலக்கோடு அடுத்த எர்ரப்பட்டு ஏரியில் இருந்து உபரிநீர் திறக்கப்படாததால் விவசாய நிலத்தின் வழியாக தண்ணீர் செல்கிறது. இதனால் பயிர்கள் அழுகிவிட்டதாக விவசாயி குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தனியார் தங்கும் விடுதிகளில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். விடுதிக்கு வருபவர்களின் ஆதார் உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என விடுதிகளின் உரிமையாளர்களுக்கு போலீசார் அறிவுறுத்தினா்.